Hello everyone, welcome back to Thangamma's Easy Kitchen. In this Easy Kitchen, we have a healthy, easy Gundan Chicken. How do we do this? Chicken, I have 2 kg of chicken. I have a base thick cooker pan. I have a vinegar pot, nice curry, nice pudding. I have a tuli thanni kuda kedaiyadhu. இதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா போட்டுருக்கேன். காரத்துக்கு ஒரு 20 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். நம்ம சில்லி பவுடர்லாம் போட போறது இல்ல இதில. மிளகாய் ரெண்டே இந்த மாதிரி கிழிச்சு இந்த மாதிரி விட்டுருக்கேன் நான். ஒரு 20 போட்டுருக்கேன் நான் 2 kg சிக்கனுக்கு. இதில அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு மெயினான இன்கிரிடியன்ட் இந்த கொத்தமல்லிங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அப்படியே பிச்சி போட்டுருங்க பாருங்க ஒண்ணும் பாதியமா அப்படியே உடைச்சு தடவி போட்டுருங்க மொத்தம் அவ்வளவுதானா இதுதான் சிக்கன் கறி ஓ ஏற்றப்பட்ட மசாலா பவுடர் அப்புறம் காஷ்யூ அது இதெல்லாம் எதுவும் வேண்டியது இல்ல இது அவ்வளோ ஹெல்தி குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்ப தேவைக்கு உப்பு போடலாம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா நல்லா அப்படியே mix பண்ண போறோம் கையால ஆமா பாருங்க நான் நல்லா அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் இல்லையா salt போட்டு நல்லா அது பிரட்டி பாருங்க நல்லா mix பண்ணிட்டேன் நீங்க இன்னொரு பெரிய பாத்திரத்துல போட்டு நல்லா mix பண்ணிட்டு இந்த குக்கர் panல நம்ம போட்டுறலாம் கஷ்டமா இருக்கும் ஆமா சப்போஸ் இதுக்குள்ளே வந்து பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தா பெரிய பாத்திரத்துல போட்டு நல்லா mix பண்ணிட்டு அப்புறம் இதல போட்டுறலாம் ஆமா ஈஸியா இருக்கும் அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் காட்டணுமேனா நான் இதலயே காட்டுறேன் உங்களுக்கு ஒரு துள்ளி தண்ணி கூட விடல அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு mix பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம gas பத்த வச்சு மூடிடணும் ரப்பர் போட்டு மூடிட்டு நல்ல ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடுங்க மூணே மூணு விசில் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் பாருங்க மூணு விசில் வந்து நான் গ্যাস ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் ஸ்டீம் ஃபுல்லா போயிடுச்சு இப்போ நம்ம தரந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளவுதாங்க டிஷ் ரெடி இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி இது பண்றதுக்கு Healthy கூட இது பண்ணி கொடுத்துட்டு எங்க பசங்க இதுதான் வேணும்னு இதுதான் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி தான் பண்றது இது பாருங்க நான் ஒரு துள்ளி தண்ணி கூட ஊத்தல இதல பாருங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஆ இது வந்து கிரேவி இந்த கிரேவி வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சரி நீங்க சாப்பிட்டது இல்ல இல்ல நான் என் ஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு உடனே இது பண்றேன் இப்போ இன்னைக்கு பண்ணும்போது சரி அப்படியே YouTube எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சரி ஒரு துள்ளி எண்ணெய் கிடையாது ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் எதுவுமே கிடையாதுங்க ஆனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்களேன் இந்த சிக்கன் வந்து இந்த மூணு விசில் கொடுத்துருக்கேன் இல்லையா அவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு விருந்தாளிக்கு எதிர்பார்க்காம வந்து டபக்குன்னு வாங்கி பண்ணிடலாம் ஹெல்த்தியும் கூட அது பாருங்க சிக்கன் வாங்கி உடனே பண்ணி சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன் இதெல்லாம் இப்படி டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுங்க ஆ நான் தரேன் பாருங்க இது பாருங்க இவ்வளோ தண்ணி பாருங்க கீழே இது வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணனும்னா இந்த தண்ணியோட குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணனும் இந்த கிரேவி தான் விரும்பி விரும்பி கேட்பாங்க பசங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம சாம்பார் ரசம் காரக்குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இந்த சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சுக்கலாம் டயட் எல்லாம் இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா சூப்பருங்க மசாலா வந்து சாப்பிட்டா அப்புறம் வந்து ஒரு மாதிரி தொண்டை அரிக்கிறது அந்த மாதிரி வேலை இருக்காது ஆமா நிம்மதியா இருக்கும் பாருங்க குண்டான் சட்டி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு டேஸ்ட் உப்பு நீங்க பத்தலைன்னா கூட கடைசியில லைட்டா தூவி நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா அந்த கிரேவி இந்த கொத்தமல்லியோட பிளேவர் டேஸ்ட் நீங்க இது வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க அப்பதான் அதனுடைய அருமை தெரியும் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க டேஸ்டே வந்து டிஃபரெண்டா இருக்கு அவ்வளவு ஈஸிங்க இது பண்றதுக்கு பேச்சுலர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஹெல்த்தியும் கூட அது பாருங்க இந்த கிரேவி தாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றல அது அதுலேருந்தே வந்த தண்ணி இந்த கிரேவி தான் பசங்க வந்து கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க காரம் கூட நீங்கள் பச்சை மிளகாய் ஏன் ஜாஸ்தி போட்டேன்னா அதில் வந்து நம்ம சில்லி பவுடர் மசாலாலாம் போடலை அதனால காரத்துக்கு தான் போட்டேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணாம் நீங்கள் 1 கிலோ பண்ணுறீங்க 1/2 கிலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப பார்த்து போடுங்க பச்சை மிளகாயெல்லாம் வேறு எதையுமே சேர்க்காதீங்க இதில் எக்ஸ்ட்ராவா புளிப்புக்கு லெமன் தக்காளி எதுவுமே சேர்க்காதீங்க நான் பண்ண மாதிரியே பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்